வணக்கம் நண்பா, இன்னைக்கு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா டெலிகிராம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதனால இன்னைக்கு இந்த வீடியோ இந்த கண்டென்ட்டை சூஸ் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெலிகிராம்ல ஏதாவது ஒரு சேனல்ஸ் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி இப்போ நம்ம சேனல்லையே உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த போஸ்ட் ஆர் வீடியோஸ் போட்டாலுமே அதுக்கு கீழே வந்து லீவ் அ கமெண்ட் அப்படின்ட்டு போட்டிருக்கும். அதை எத்தனை பேர் நோட்டீஸ் பண்ணீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதில் போய் பார்த்தோம்னா கமெண்ட் பண்ண முடியும். அதில் வந்து இப்போ நம்ம யூடியூபுக்கு கீழே, இப்போ கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ் இருக்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி அதுலேயும் கமெண்ட் பண்ண முடியும். அந்த ஒரு பட்டனை வந்து எப்படி எனேபிள் பண்ணுறது, எப்படி வந்து அதில் கொண்டு வர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வீடியோவை அந்த சூஸ் பண்ணியிருக்கோம். எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு டெலிகிராம் அப்ளிகேஷன் தான் தேவை. எந்த ஒரு எக்ஸ்ட்ரா அப்ளிகேஷனுமே இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னு நினைக்கவே தேவையில்லை. டெலிகிராம்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா நாம் இதை பண்ணிக்க முடியும். ஈஸி தான், ஓகேவா? இப்போ நாம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டெலிகிராம் சேனலுக்குள்ளே போய்க்கோங்க. சேனலுக்குள்ளே போயிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் போடுங்க. போஸ்ட் வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து எதுவுமே வராது. கீழே வந்து எந்த கமெண்ட்டுமே வராது, லீவ் கமெண்ட்டுன்னு வராது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணோம் அப்படின்னா, மேலே இன்ஃபோ ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு இருக்குதா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பென்சில் மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஷன் அப்படின்ட்டு இருக்கா, டிஸ்கஷன் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் அ நியூ குரூப் அப்படின்ட்டு இருக்கா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்டர் குரூப் நேம் அப்படின்னு கேட்குது. உங்களோட குரூப் நேம் வந்து டைப் பண்ணிக்கோங்க அஃபிஷியல் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோ கேட்குது. ஃபோட்டோ கொடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா கீழே டிக் ஆப்ஷன் கேட்கும். டிக் கொடுத்துக்கிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சுச்சுங்க. இப்போ வந்து டிக் கொடுத்துக்கோங்க. இங்கேயும் டிக் கொடுத்துட்டு இப்போ வெளியே வந்துட்டு இப்போ ஒரு போஸ்ட் போடுங்கள். இப்போ ஒரு போஸ்ட் போட்டிங்கன்னா கீழே லீவ் அ கமெண்ட் அப்படின்னு வரும். இது வந்து செம்ம ஈஸியான ஒரு ட்ரிக்கு தான், ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ட்ரிக்குன்னு சொல்லலாம். இந்த ஒரு ட்ரிக்கை வந்துட்டு ட்ரை பண்ணிவிட்டு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாமே மறக்காம பண்ணிக்கோங்க. கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.